हाई फ्रेंड्स वेलकम बैक टू मै चैनल इनके संडे स्पेशल वीटल पड़ी सोल्ड पाकल वाला काफी कुछ मुड़चा नेक्स्ट पाती इटली नईट ग्रैंडर अरे वेटा वो पुल कल बट सेवन ओ क्लॉक टाइम आक्चुअल सो कुछ स्लेटा साल्ट आड पड़े ना मिक्स पड़ी मूड़ वचरल इो नेक्स्ट पाती मटन वांगार सो मटन कुड़ वो इटली की से सब नो इटली मटन कुड़ नेक्स्ट पाती वड़ी से ऊर अतम वो वन वीक आनी कदा अद्क काल ब्रेकफास्ट के वह वड़ेमें से मुड़चा पारें वड़ रोम ना क्रिस्पिया वर्द मसा वड़ता से ना टेस्ट वो सूपर पाती आनियन कोरियंडर लीव्स அதுக்கப்புறம் வெங்காயம் பூண்டு கொஞ்சமாக ஆட் பண்ணி மசாலா வடை செஞ்சு முடித்தாச்சு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மட்டன் குழம்பு செய்கிறதுக்காக வந்து நிறைய ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு அதில் பச்சை மிளகாய் இஞ்சி அப்புறம் பூண்டு எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன் பாருங்கள் நான் வந்து எப்போவுமே கடையில் இருந்து சக்தி ஆச்சி இந்த மாதிரி மட்டன் மசாலா வந்து வாங்க மாட்டேன் வீட்டிலவே இருக்கிற ஸ்பைசஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி அரைச்சி தான் மட்டன் குழம்பு செய்வேன் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா வெங்காயம் சின்ன வெங்காயம் மோஸ்ட்லி நீங்கள் வீட்டில் நான்வெஜ் சமைக்கும்போது வந்து சின்ன வெங்காயம் வந்து சூஸ் பண்ணுங்கள் ஏன்னா வந்து குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் போடுறதுனால சின்ன வெங்காயம் அண்ட் தக்காளி ஒரு ரெண்டு மூணு சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி முடிச்சாச்சு மட்டன் குழம்பு செய்கிறதுக்கு தேவையானது எல்லாமே ரெடி பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து குக்கரை வச்சுட்டேன் குக்கரை வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சமாக ஆயில் ஊற்றி அதில் பார்த்திங்கன்னா நான் வந்து கடுகு எதுவும் சேர்க்கலை கொஞ்சமாக சீரகம் சீரகத்துக்கு அப்புறம் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் அதுக்கடுத்தது கருவேப்பிள்ளை நெக்ஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதிலவே பார்த்திங்கன்னா கரம் மசாலாவும் வந்து நான் அரைச்சிட்டேன் நீங்களே பார்த்துருக்கீங்க நெக்ஸ்ட் வந்து தக்காளி இது எல்லாமே வந்து பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கலாம் நெக்ஸ்ட் வந்து ஃபைன் பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கிற வெங்காய தக்காளி இதை வந்து இதிலேருந்து சேர்த்துட்டு நல்லா வதக்குவோம் இதனோட பச்சை வாசமும் போகணும் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து மட்டன் ஒரு நாலஞ்சு விசில் வச்சுட்டு பாயில் பண்ணிட்டேன் வேறு குக்கரில் அதை அப்படியே இதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்துட்டு தேவையான அளவு உப்பு மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துட்டேன் அவ்வளோதான் சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இட்லி மாவுமே பார்த்திங்கன்னா நான் செவன் ஓ கிளாக்கே வந்து கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இருந்தேன் ஸோ நைன் ஓ கிளாக் வந்து ஊற்றி வைக்கும்போது இட்லி சாஃப்டாக ரொம்ப நல்லா இருந்தது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை பை ஃப்ரெண்ட்ஸ்